வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ், அகாடமிக் அண்ட் கேரியர் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜேஇ மெயின் வந்து 2021க்கான அப்ளிகேஷன் கொடுத்தாங்களே, அப்ளிகேஷன் கொடுத்த அதுக்கான டேட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இப்போ வந்து 27ல இருந்து 30th வரைக்கும் கரெக்ஷன்ஸ் விண்டோ வந்து ஓப்பன்ல இருக்கு. இது யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் போடுறப்ப சில பேர் வந்து ஓபிசி சர்டிபிகேட் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா, ஓபிசி சர்டிபிகேட் என்சிஎல் அப்ளை பண்ணிருப்பீங்க, கிடைச்சிருக்காது. ஜென்ரலில் போட்டிருப்பீங்க, இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துருக்கும், சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணணும், பேரண்ட் நேம் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சரியா, NTA.JEMain.NIC.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு ப்ளஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டை போட்டிங்க அப்படின்னா அகைன் வந்து இன்னொரு விண்டோக்கு போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணப்போ என்னெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்தோமோ அது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி அதில் என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணணும், இல்லைனா எதனா மாற்றணும் அப்படின்னா மாற்றிடுங்க. மாற்றிட்டு கீழே அகைன் கேட்கும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு, எல்லாத்தையும் ஓகே கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு ஐயா க்ரீன் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துமே என்ன கரெக்ஷன் நீங்கள் பண்ணீங்களோ அந்த கரெக்ஷனில் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஒன்று ரெண்டாவது, சப்போஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் போட்டிருப்பாங்க இல்லையா, இல்லைன்னா கேட்டகரி எஸ்சி எஸ்டியில் போட்டிருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலில் போடுறாங்க, இல்லைன்னா பிஇ பிடெக் தான் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சப்போஸ் டிசைன் பிஆர்க்கு பி டிசைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா, சப்போஸ் ரெண்டு அப்ளை பண்ணாங்க இல்லை நாலு எக்ஸாம்ஸ்க்குமே இப்போ அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் எதனா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பேமெண்ட் அதிகம் பண்ணணும்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டு பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அதெல்லாம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏற்கனவே நெட் பேங்கிங் அதெல்லாம் இருக்கலாம், யூபிஐ மூலயமா பண்ணுறதுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், இல்லை பிபிடெக் தான் எடுத்தீங்க, இல்லை அதர் கோர்சஸ் பண்ணுறீங்க, இல்லை நாலு எக்ஸாம்ஸும் ஒரே டைமில் இப்போ பேமெண்ட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க, இதெல்லாமே நீங்கள் இந்த கரெக்ஷன் விண்டோவில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரியா. பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க, அகைன் நீங்கள் எதனா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க போறீங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சப்மிட் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறமா பிரிண்ட் அவுட் வரும், அதை பிரிண்ட் அவுட்டை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 30/1/2021 வரைக்கும் இந்த விண்டோ ஓப்பன் இருக்கும் சரியா. அதனால எதனா தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஏதோ நான் தப்பு பண்ணலை அப்படின்னா வெரிஃபை பண்ணோம்னா கூட யூ ஜஸ்ட் விசிட் த வெப்சைட், எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு கரெக்ஷன் விண்டோவுக்கு நீங்கள் ஃபைனல் சப்மிட் கூட கொடுக்கலாம். ஓகே, இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது குயரிஸ் இருந்ததுன்னா எனக்கு 9176552121 நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எதனா தேவை இருந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.